காபூல் விமான நிலையத்தில் நடைபெற்ற திடீர் துப்பாக்கிச் சண்டையில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காபூல் விமான நிலையத்தின் வடக்கு நுழைவு வாயிலில் அருகே அடையாளம் தெரியாத நபர்களுக்கும் ஆப்கானிஸ்தான் ஜெர்மனி அமெரிக்க கூட்டுப்படையினருக்கும் இடையே திடீர் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இதில் ஆப்கான் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் மூன்று பேர் காயமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் வெளியேறி வருகின்றனர். இதனால் காபூல் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.